அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் கோயம்புத்தூர் பிரசன்ஸ் ஈசனுடன் மகா சிவராத்திரி ஈஷா யோகா மையத்தில் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் கோயம்புத்தூர் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு March 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. பெண் தன்மையுடைய ஒரு அம்மன் சொல்லலாம். நாங்கள் லிங்க பைரவி தேவின்னு சொல்கிறோம். பலவிதமான மெடிடேட்டர்ஸ் இங்கே வராங்க. அது மட்டும் இல்லை, பொதுமக்களும் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இது சத்குரு அவங்க பிரத்யேகமாக பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 30 பெண்களுக்கு மேலே, முழுவதும் பெண்கள் மட்டுமே இதை மெயின்டைன் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கோவில். அது மட்டும் இல்லை, அவங்க கல்யாணம் அப்புறம் 80-60 கல்யாணம் இந்த மாதிரி அவங்க இறந்த பிறகும் இங்கே பலவிதமான சடங்குகள் நாங்கள் செய்துட்டு வரோம். அதுக்கு உதவியாக நாங்கள் பெண்கள் பைராங்கினி மாஸ் இவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளி நாடுகளிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் டெல்லி, லெபனான், யுஎஸ், ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரர்களும் வந்து இதில் வந்து. அன்பு வணக்கங்கள். இன்று நாம் இருக்கிறது கோயம்புத்தூரில் ஈஷா யோகா மையத்தில். ஈஷாவில் எப்படி ஆதியோகி தியானலிங்கம் ஒரு வழிபாட்டிற்குரிய தெய்வங்களாக வழிபடப்படுதோ அதே அளவு பிரசித்தி லிங்க பைரவிக்கும் உண்டு. சாம்பலை பூசி மலைமிசை மேவும் சங்கரன் அன்பு தளலே சக்தின்னு பாரதியார் வந்து பராசக்தியை புகழ்ந்த அந்த வரிகளோடு இந்த நிகழ்வில் எப்படி லிங்க பைரவி வழிபாடு ஈஷாவில் வந்து நடக்குது, லிங்க பைரவி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நமஸ்காரம். லிங்க பைரவி தேவி கோவில் இங்கே கோயம்புத்தூரில் இங்கே ஆசிரம் ஈஷாயக மையத்தில் இருக்குது. இது 2010 இங்கே சத்குரு அவங்களால் பிரதிஷ்டப்பட்டு இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா முழுமையாக இது ஒரு பெண் வடிவம், பெண் தன்மையுடைய ஒரு அம்மன் சொல்லலாம். நாங்கள் லிங்க பைரவி தேவின்னு சொல்கிறோம். இந்த தேவி கிட்டத்தட்ட ஒரு 2010 இன்னை வரைக்கும் நாங்கள் வந்து இது ஒரு பெண் தெய்வமாக வழிபட்டுருக்கோம். பலவிதமான மெடிடேட்டர்ஸ் இங்கே வராங்க. அது மட்டும் இல்லை, பொதுமக்களும் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி பொருள் தன்மையில் என்ன மாதிரி தேவைகள் இருக்குது அது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய வடிவமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. இது சத்குரு அவங்க பிரத்யேகமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே, இந்த டெம்பிளை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு 30-35 பெண்கள் மட்டுமே இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து இது முழு நேர சேவையாக இதை செய்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உபாசகாவா அவங்களுக்கு பைராங்கினி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைராங்கினி மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து முழு நேரமாக இங்கே தொண்டாட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக உபாசகா அப்படின்னு ஒரு 10 மேலே பைராங்கினிஸ் மாஸ், ஒரு 30 பெண்களுக்கு மேலே, முழுவதும் பெண்கள் மட்டுமே இதை மெயின்டைன் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கோவில். இங்கே உபாசகாவாக இருக்கிறவங்க வந்து ஒரு பகுதி நேர தொண்டா கோயிலுக்குள்ளே இது சேவை செய்துட்டு இருக்கிறாங்க. பைராங்கினிஸ் மாஸ் கம்ப்ளீட்டாக தன்னுடைய வாழ்க்கையே இதுக்காக தேவியினுடைய அருளில் இருக்கணுங்கிறதுக்காகவும் இங்கே சத்குருடைய கைடன்ஸ் மூலமாக அவங்க இந்த கோவில் நிர்வாகம் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற சேவைகள் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற நிர்வாகம், கோயிலுக்கு தேவையான மற்ற பணிகள் எல்லாமே அந்த பைரங்கினி மாஸ் வந்து செஞ்சுட்டு வராங்க. உபாசகாஸ் கோயில்களுக்குள்ள அவங்களுக்கு உதவியாக நாங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாருமே எல்லா விதமான கோவில்களுக்கு தேவையான சேவைகள் மட்டும் இல்லை, இங்கே நடக்கக்கூடிய பலவிதமான ரிச்சுவல்ஸ், பலவிதமான பூஜைகள் மற்றும் அபிஷேகம், அப்புறம் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான தேவைகளும், அவங்க குழந்தை பிறந்ததுலேருந்து பேர் வைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு அன்னம் கொடுக்கறதுலேருந்து அவங்க காது குத்துறதுலேருந்து, அது மட்டும் இல்லை அவங்க கல்யாணம் அப்புறம் 80-60 கல்யாணம் இந்த மாதிரி அவங்க இறந்த பிறகும் இங்கே பலவிதமான சடங்குகள் நாங்கள் செய்துட்டு வரோம். அதுக்கு உதவியாக நாங்கள் இருந்துட்டு வரோம். இங்கே நான் 2017 நான் இங்கே முழுநேர தன்னார்வ தொண்டராக இங்கே வந்து சேர்ந்தேன். அதிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இந்த
பணியை நாங்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். இது வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது எங்களுக்கு. எவ்வளவோ செயல்கள் வெளியில் செய்திருக்கலாம், இது ஒரு நிறைவை கொடுக்குது. நிறைவு மட்டும் இல்லை, இங்கே இந்த தொண்டு செய்கிறதுங்கிறது எங்களுக்குள்ள ஒரு திருப்தியை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா விதமான எங்களுக்கு டே டு டே லைஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், அது எல்லாமே தேவி எங்களுக்கு அவங்களுடைய அருள் மூலமாக ரொம்ப ஈஸியாக, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக நடக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. இது மாதிரி நிறைய பேர், என்ன மாதிரி இருக்கிற உபாசகாவா இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் தங்களுடைய அனுபவங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க. அதெல்லாமே கேட்கும்போதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரியும் ஒரு நமக்கு சத்குரு அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண்கள் வந்து இது முழுமையாக இது செயல்படுத்த முடியும், ஒரு டெம்பிளையே ஒரு கோவிலையே கம்ப்ளீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது வந்து இது ஒரு பெரிய உதாரணம்னு நினைக்கிறேன். பலவித கோவில்கள் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெண்கள் மட்டுமே இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சில கோவில்கள் தான் இருக்குது. அதில் முக்கியமாக இவ்வளோ பெண்கள் முழுமையாக பெண்கள் மட்டுமே கம்ப்ளீட்டாக பண்ணுற ஒரே கோவில் இங்கே லிங்கபைரவி கோவில்னு சொல்ல முடியும். இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கோவில்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் சேலம் கோபிச்செட்டிப்பாளையம் இங்கேயும் இந்த டெம்பிள் இந்த மாதிரி கோவில்கள் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அங்கேயும் மக்கள் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி நேர்த்தியாக பண்ணணும், என்ன மாதிரி நம்ம இதை செயல்படுத்தணும், இது எல்லாமே சத்குரு எங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக நாங்கள் வந்து இது பராமரிச்சுட்டு பயன்படுற மாதிரி நம்ம மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் நேர்த்தியாக நாங்கள் இது பார்த்து செய்துட்டு இருக்கிறோம். பெண்கள் பைராங்கினி மாஸ் இவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளி நாடுகளிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் டெல்லி லெபனான் யுஎஸ் ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரர்களும் வந்து இதில் வந்து இதில் ஈடுபட்டிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து எப்படி இப்போ வெளியில் வந்து எல்லாருமே அர்ச்சகர்கள் ஆகலாம், இந்த மாதிரி ஜாதி வேறுபாடு இன்றி எல்லாருமே அர்ச்சகர் ஆக முடியுங்கிற கான்செப்ட் இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது வந்து 2010 சத்குரு அவங்க இதை தொடங்கிட்டாங்க. எல்லா இங்கே ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக பக்தி, ஒருத்தங்க ஒரு மனிதருக்குள்ள ஒரு பக்தி இருந்ததுன்னா அவங்களும் இந்த சேவையில் ஈடுபட முடியும். எந்த ஒரு இன வேறுபாடின்றி ஜாதி வேறுபாடின்றி எல்லாரும் இதில் முழுமையாக பணிபுற முடியுங்கிறது வந்து சத்குரு 2010 அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து முழுமையாக பெண்கள் ஈடுபட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். பெண்கள் இது முழு நேர தொண்டாக செய்துட்டு இருக்கிறதுனால இது மாதவிடாய் காலங்களில் கூட நாங்கள் வந்து இது இந்த பணியை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம். எந்த விதமான தடையும் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் பெண்கள் வந்து இங்கே இந்த சேவையை செய்துட்டு இருக்கிறாங்க. பைரவிங்கிறது வந்து ஒரு கருணையான வடிவம், அவங்க ஒரு பெண் தன்மையுடைய ஒரு பயத்தை போக்கக்கூடிய ஒரு கருணையான ஒரு தாயாக ஒரு அம்மாவாக இங்கே குடியிருக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது, வர்ணிக்கலாம் ஆனால் அதை எப்படி வந்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ஒரு கருணையின் வடிவம், அது மட்டும் இல்லை நம்ம ஒரு தாயாக அவங்கள நம்ம கட்டாயம் அதை உணர முடியும். இது இங்கே வந்து உணர்ந்தவங்க பார்த்தவங்க இது சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கருணையின் வடிவம், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இவங்க ஒரு கருணையின் வடிவம், ஒரு தாய், ஒரு எல்லா விதமான பாத்திரமும் அவங்க வந்து நம்ம மூலமாக செயல்படுத்துவாங்க, நமக்கு துணையாக இருப்பாங்க. ஸோ இங்கே இந்த கோவிலில் பல விதமான சடங்குகள் பூஜைகள் எல்லாமே நடத்தப்படுது. இங்கே தினமும் பார்த்திங்கன்னா 3 அபிஷேகம் நடக்கும், காலையில் 7:40, அதுக்கப்புறம் மாலை 12:40, அப்புறம் இரவு 7:40. இந்த மாதிரி 3 காலங்களில் இந்த அபிஷேகம் செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இங்கே நிறைய பேர் இந்த அபிஷேகத்தில் வந்து கலந்துக்க முடியும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தும் நீங்கள் ஆன்லைனில் இந்த அபிஷேகம் நீங்கள் செய்து அதனுடைய பிரசாதம் எல்லாமே உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி இங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லை, இங்கே பலவிதமான சடங்குகள்னு பார்த்திங்கன்னா, இப்போது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும், ஒரு மனிதன் இறக்குற வரைக்கும், இறந்த பிறகும் செய்யக்கூடிய எல்லா விதமான சடங்குகளும் இங்கே செய்கிறாங்க. உதாரணத்துக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அன்னம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் காது குத்துறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வித்யாரம்பம், அவங்களுடைய கல்விக்காக முதல்
முதலாக அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து வித்யாரம்பம் அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல் இருக்குது, அதுவும் அவங்க பயன்படுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே மேரேஜ், உங்களுக்கு விவாகா, இது எல்லாமே இங்கே ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான சடங்குகளும் இங்கே செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லை, இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பல விதமான சடங்குகள், காலபைரவ கர்மா, அது அந்த மாதிரி ஒரு சடங்கு இங்கே செயல்படுத்துகிறாங்க. ஸோ 13 நாட்களுக்குள்ளே அவங்க இங்கே வந்து அந்த ஒரு மனிதன் இறந்த பிறகு அவங்களுடைய சடங்குகளை, அவங்களுடைய கடைசி கர்மா இங்கே வந்து நிறைய மக்கள், இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல, ஒரு மனிதன் இறந்த பிறகும் சடங்குகள் இருக்குது, அந்த சடங்குகளும் இங்கே வந்து முழுமையாக செய்துட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போது நிறைய பேருக்கு பிரார்த்தனைகள் இருக்கும், நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும், நிறைவேறாத ஆசைகள் இருக்கும், கல்யாணம் பண்ண முடியாமல் இந்த மாதிரி தடைகள் இருக்கும் ஒரு மனிதருக்கு செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதுக்கும் இங்கே வந்து ரிச்சுவல்ஸ் நம்ம பண்ணுறோம், இந்த மாதிரி சடங்குகள் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஒரு மனிதருக்கு கல்யாணம் தேவை இருக்குது, அவங்களால ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா இங்கே வந்து தாக நிவாரணம் அப்படின்னு ஒரு ரிச்சுவல் இருக்குது, நீங்கள் வந்து அதை செய்துக்க முடியும். அது சில பேருக்கு வந்து தோஷம் சொல்லுவாங்க, இந்த மேரேஜ் ஆகாமல் இருக்குது, இல்லை அவங்க பிஸ்னஸில் ஏதோ வந்து தடை இருக்குது, அவங்களால வந்து முன்னேற முடியல, இந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட வந்து இங்கே வந்து சர்ப்ப சேவா அப்படின்னு செய்வாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்படுத்துறதுக்கும், பிஸ்னஸில் உங்களுக்குள்ளே எந்த தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே நீக்கிறதுக்கும் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, விளக்கு சேவா, இது மோஸ்ட்லி எல்லாருமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று நீங்கள் வேண்டிட்டு அது உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக எவ்வளோ விஷயங்கள் இங்கே செய்துட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி ரிச்சுவல்ஸும் இங்கே செயல்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய பலசூத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போது உங்கள் குழந்தைகளுக்கு ஏதோ கல்யாண தடை இருக்குது, இல்லை வேறு ஏதோ விதத்தில் அவங்க வந்து முன்னேறி வரணும், ஒரு கல்வியில் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கும் இங்கே வந்து பலவிதமான ரிச்சுவல்ஸ் இங்கே செயல்பட்டுருக்கு. நவராத்திரி, இங்கே வந்து இது பெண் தெய்வமாக இருக்கிறதுனால எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நவராத்திரிங்கிறது உலகம் ஃபுல்லாக, பாரதம் ஃபுல்லாகவே இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் பெண் தெய்வங்கள் இருக்குதோ, எங்கள் வட இந்தியாவிலிருந்து எல்லா இடத்துலையும் இந்த நவராத்திரிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாட்களாக கருதப்படுது. அந்த நாட்களில் இங்கே லிங்கபைரவி கோவிலும் லிங்கபைரவி வளாகத்துலேயும் லிங்கபைரவியை ஒரு 3 விதமாக அலங்கரிப்பாங்க. முதல்ல சந்தனம், அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம். இந்த மாதிரி 3 கலரில் அவங்க வந்து இருப்பாங்க, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு சந்தனம், மஞ்சள் மற்றும் குங்குமம், இந்த மாதிரி நிறங்களில் இருக்கும்போது அவங்களுடைய தன்மையே வந்து நம்ம அப்படியே கிரகிச்சிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு தன்மை அவங்க வெளிப்படுத்துவாங்க. நம்ம அந்த நேரங்களில் இங்கே நவராத்திரியில் இருக்கும்போது அந்த மாதிரி தன்மைகள் நமக்குள்ளேயும் வர்றதுக்கும், அந்த தன்மைகளை கிரகிச்சிக்கிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நவராத்திரி மட்டும் இல்லை, எல்லா நாட்கள்லேயும் முக்கியமாக பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக தேவியை கொண்டாடுவோம். அவங்க உற்சவர் வெளியில் ஊர்வலம் வருவாங்க, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் பார்த்துருக்குறேன், ஆனால் இது நேர்த்தியாக, இதையும் ஒரு விதமான நேர்த்தியோடு என்ன கான்செப்டில் அவங்க உருவாக்கணும்னு நினச்சாங்களோ, யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பலன் அடையணும்னு விருப்பப்பட்டாங்களோ அதை ஒவ்வொன்றத்தையும் நேர்த்தியாக உருவாக்கியிருக்கிறாங்க. இது பௌர்ணமி ரொம்ப விசேஷம், ஒவ்வொரு பௌர்ணமி அப்பையும் ஸ்பெஷலாக அவங்களுக்கு அபிஷேகம் நடத்துவாங்க, அந்த அபிஷேகத்தில் எல்லாருமே கலந்துக்க முடியும். இது நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் இந்த அபிஷேகத்தில் நீங்கள் பங்கேற்க முடியும், உங்களுக்கும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம பாரத கலாச்சாரத்தில் பெண் தன்மை, ஆண் தன்மைங்கிறது எல்லாரும் நார்மலாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இங்கே பெண் தன்மையாக இங்கே உருவாக்கி, இவங்க ஒரு பெண் தன்மையை உருவாக்கி இங்கே நிலைநாட்டி வச்சுருக்கிறாங்க சத்குரு. இதனுடைய பயன் பலன்
இது வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவோ பேர் இதன் மூலமாக பயன்பட்டுருக்கிறாங்க. தியானலிங்கம் இருக்குது, தியானலிங்கம், லிங்க பைரவி, இது இந்த மாதிரி ஒரு ஆதியோகி, இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்னு சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட் முழுமையான ஒரு மனிதன் வந்து செல்லக்கூடிய, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய, பயன்படக்கூடிய ஒரு வளாகமாக இருக்குது. அதில் லிங்கபைரவி தெய்வம், லிங்கபைரவி கோவில் அப்படிங்கிறது அவங்க பெண் வடிவமாக, முழுமையான பெண் தெய்வமாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதை முழுமையாக நீங்கள் கிரகிச்சிக்க முடியும், முழுமையாக பயன்படுத்திக்க முடியும், அந்த மாதிரி ஒரு நிலையில் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு போகிறதே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் எல்லாருக்குமே. முக்கியமாக லிங்கபேரியோடைய அருளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். இங்கே வந்து முழுமையாக நீங்கள் இதை உணர்ந்துட்டு போகணுங்கிறது எங்களுடைய ஆசை. இதை முழுமையாக உணரணும். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், கோயம்புத்தூர் பிரசன்ஸ், ஈசனுடன் மகா சிவராத்திரி ஈஷா யோக மையத்தில். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், கோயம்புத்தூர், மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு, மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல், ஈஷா யோகா மையம், கோவை.